ஊர் மக்கள் சிங்களாளுக்கெல்லாம் நல்லோம் எங்களை விட. இந்த மாதம் 6ஆம் தேதி இப்போ அடிக்கிறேன் கேள்விப்படக்கூட, நாங்கள் பிள்ளை குட்டிலாம் கூட்டிட்டு இங்கே சிங்கள வீடு வந்துச்சு, அங்கே போயிட்டோம். அங்கே போயிட்டு ஒரு நைட்டு இருந்தோம். அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு மறுபடியும் இங்கே வந்தோம். 7ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு இங்கே வந்தோம். இங்கே வந்தோம் இங்கே சுச்சுவேஷன் சரியில்லை. இப்போ பிள்ளை குட்டியில் வச்சுட்டு விற்கிறதுக்கு சரியான பயம். அதுவும் நான் எங்களோட தாய்ப்பள்ள வீட்டுக்கும் எல்லாம் பிள்ளைங்க குட்டியெல்லாம் கூட்டிட்டு அங்கே போயிட்டேன். போயிட்டு அப்போ வீட்டை மூட்டிகிட்டு தான் போனேன். சில மவன் வண்டிக்கிற நசாரன்ட்டு அவர் தான் எனக்கு கோல் பண்ண சொன்னேன், மாமா உங்களோட வீடு 10 தேதி சரியாக 7ஆம் தேதி இரவு 7:45 போல் கோல் பண்ணினேன். கோல் பண்ணி சொன்னேன், இந்த மாமா உங்களோட வீடு 10 தேதி, இப்போ என்ன செய்கிற மாமா, எனக்கு ஒன்று செஞ்சுக்கிற வசதி இல்லை அப்படின்னு. அப்போ நான் மடையில் ஏறி இருக்கிறேன், எனக்கு கேஃபி போட்டிருந்துச்சு, எனக்கு வந்திருக்கிற டைமும் இல்லை. அதில் நான் காலை அடுத்த காலையில் தான் வந்தேன் இங்கேக்கு. இங்கே வரக்குள்ளே வீடு எல்லாம் முடிஞ்சு எடுக்கிறதுல உடுப்பும் இல்லை. இப்போ 5 நாளைக்கு போகிற நேற்று இந்த உடுப்பு மாற்றிக்கிறேன். நான் இந்த பண்ண ஜும்மா தொழுவை கிடைக்கல. இந்த அப்போ அந்த சொல்றது எனக்கு தெரியாது. எங்களுக்கு எவ்வளோ கூடி சீக்கிரம் ஒரு பள்ளி ஏரியாவுக்கு, இப்போ எங்களுக்கு பயம், சரியான பயன்னு சொன்னால் பயந்து பயந்து இடிக்கும். சரி, இப்போ கவர்மெண்ட்டில் வாதாடி வேலை இல்லை. இப்போ அவங்களும் வாராங்க போய் இப்போ 2 நாளும் கவர்மெண்ட்டில் ஒரு சலுகை இது வரைக்கும் இல்லை. இந்த 7ஆம் தேதி நடைஞ்சி அந்த சிந்தனை இன்சூரன்ஸ் போனால் இது வரைக்கும் வரல. ஆனால் மாஷால்லான்ட்டு பள்ளியாலையும் இந்த ஊர் மக்களாலும் என்னென்ன சொன்னால் கொண்டாந்து தராங்க. இன்றைக்கும் இந்த இது வந்து இந்த அட்டை வந்து எங்களோட ஆட்சி மத்திய தான் கொண்டாந்து தந்தார். அது மட்டும் தான் இப்போ வேலைக்கு நடந்துக்குது. அனு சொல்லி இப்போ கரண்ட்டு மில்லை, கரண்ட்டு மில்லு மட்டும் எல்லாம் பயிரெல்லாம் பத்திருச்சு, ஊட்டு சம்பூர்ணம் முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் இருக்கிறோம் பெரும் கஷ்டத்தில். சரி, எல்லாம் கைவிட மாட்டேன்.